தேனி நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரசுக்கு வழங்க வேண்டும் என அம்மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முருகேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். தேனி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் தொடர்ந்து 4 முறை போட்டியிட்ட நிலையில் மீண்டும் இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என அக்கட்சியின் மாவட்ட தலைவர் முருகேசன் கோரிக்கை வைத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வருகை புரிவதை எதிர்த்து தேனி மாவட்டம் முழுவதும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் திமுக கூட்டணியில் தேனி தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் எனவும் அக்கட்சியின் வேட்பாளராக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஜே எம் ஹாருனை நிறுத்த வேண்டும் என்றும் கட்சியின் மாவட்ட கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து கட்சி தலைமை உரிய முடிவை எடுக்கவும் முருகேசன் கேட்டுக்கொண்டுள்ளார். 429,000 வாக்குகளை பெற்ற மிகப்பெரிய சக்தியாக காங்கிரஸ் கட்சி இந்த மாவட்டத்திலே இந்த பாராளுமன்ற தொகுதியிலே விளங்கியிருக்கிறது. ஆகவே இந்த முறையும் காங்கிரஸுக்குத்தான் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் மாநில தலைவரிடத்திலே வலியுறுத்தியிருக்கிறோம், அகில இந்திய தலைமையிடத்திலே பொறுப்பாளரிடத்திலே சொல்லியிருக்கிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற மாவட்ட தலைவர் கூட்டத்தில் கூட நான் இதை வலியுறுத்தியிருக்கிறேன். நிச்சயமாக மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பிறந்தகை அவர்களும் இந்த தொகுதியை பெற்றுத்தருவதில் ஆர்வமாக இருக்கிறார். திமுகவும் இதை காங்கிரசுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே மீண்டும் தேனியிலே காங்கிரஸ் தான் போட்டியிடும், மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.